ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிற நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்இஏ கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்லையும் டெலிகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஆஃப்டர்நூன் உங்களுக்கு ஒரு வீடியோ வரும். அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபைனல் கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது 200,000 அப்ளிகேஷனுக்கு மேலே நமக்கு போனனால நமக்கு எந்த மாதிரியான சாதகங்கள் இருக்குது, எந்த மாதிரி ஃபஸ்ட் ரவுண்டில் வரப்போகிறோம், எந்த மாதிரி செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான வீடியோ வந்து இன்றைக்கி ஆஃப்டர்நூன் ஒரு 2:30 உங்களுக்கு வந்து கிடச்சிரும். அந்த வீடியோ நீங்கள் முக்கியமாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது டிஎஃப்சி சென்ட்ரு யாரெல்லாம் சார் போகிறது, இதில் வந்து ரொம்ப ரொம்ப ஏதாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, சார் எனக்கு வந்து ஹையர் செகண்டரி மார்க் வந்து நான் என்ட்ரு பண்ணேன் ஆனால் அங்கே சோகாகவே இல்லை. இது நிறைய பேத்துக்கு இருக்க பிரச்சனை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து நேமை வந்து கேப்சுல் லெட்டரில் டைப் பண்ணுறது போல ஸ்மால் லெட்டரில் டைப் பண்ணிட்டேன், இது என்ன சார் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் வந்து போடாமல் விட்டுட்டேன், இதுக்கு என்ன சார் பண்ணுறது. இந்த மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கரெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா டிஎஃப்சி சென்டர் போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. கண்டிப்பாக டிஎஃப்சி சென்டர் போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கரெக்ஷனாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலன்னா டிஎஃப்சி சென்டர் போகலாம். இப்போ வந்து நேம் வந்து ஸ்மால் லெட்டரில் டைப் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் டிஎஃப்சி சென்டர் போகவே தேவையில்லை. அதுக்கப்புறம் இனிஷியல் நீங்கள் போடாமல் விட்டுட்டீங்க அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் அப்பாவோட இனிஷியல், அவங்க அப்பாவோட நேமை பார்த்துட்டு என்ன பண்ணுவோம் சொல்லி பார்த்தீங்கன்னா இனிஷியலை கரெக்ட் பண்ணிக்குவாங்க, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. மேஜர் மிஸ்டேக் இருக்கு பாருங்க, அதாவது இந்த ஹையர் செகண்டரி மார்க் வந்து சோகவே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறீங்க. இது நிறைய பேத்துக்கு இருக்கிற ப்ராப்ளம், அதனாலையும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து என்ன பண்ணிப்பீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே கொடுத்துருப்பீங்க, அதை வச்சு அவங்க என்ன பண்ணிவாங்கன்னா மார்க் வந்து கரெக்ஷன் பண்ணும்போது மார்க் வந்து பார்த்துக்குவாங்க, சரியா? அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது அந்த மார்க்கை ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வச்சு பார்த்துக்குவாங்க. எது சார் மேஜர் மிஸ்டேக் அப்படின்னா, சில பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரே என்ன பண்ணிட்டீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தவறுதலாக என்ட்ரு பண்ணிக்கிங்க, அவங்க கண்டிப்பாக டிஎஃப்சி சென்டர் போயே ஆகணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எமிஸ் நம்பர், எமிஸ் நம்பர்லேயும் நிறைய பேர் என்ன பண்ணிங்கன்னா மிஸ்டேக் விட்டுருக்கீங்க, அவங்களும் என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தா டிஎஃப்சி சென்டர் போயே ஆகணும். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சார் ஆதார் கார்டு வந்து நான் வந்து என்ன பண்ணலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து நான் டைப் பண்ணலை, அதனால் நான் வந்து டிஎஃப்சி சென்டர் போகணுமான்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. ஆதார் கார்டு வந்து ஆப்ஷனல் தான் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க, தவிர அதில் எதுவும் மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் டிஎஃப்சி சென்டர் போகணும்னு அவசியம் இல்லை. அதனால் அதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு தடவை நீங்கள் டிஎஃப்சி சென்டர் போகும்போதே உங்களுக்கு என்னென்ன கரெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக என்ன பண்ணுங்கன்னு சொல்லி நோட் பண்ணிவிட்டு போங்க. ஏன்னா சார் நான் வந்து இதை மட்டும் நான் மாற்றி கொடுக்க மறந்துட்டேன் சார் அப்படின்னு சொல்லி இன்னொரு தடவை டிஎஃப்சி சென்டர் போனீங்க அப்படின்னா அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் திட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க, சரியா? ஏன்னா ஒரு தடவை தான் கரெக்ஷன் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது. சில டிஎஃப்சி சென்டரில் அதையும் பண்ண மாட்டாங்க, அப்புறமேல் வாங்க அப்புறமேல் வாங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்றாங்க. அப்போ ஒன்ஸ் நீங்கள் டிஎஃப்சி சென்டர் போகும்போதே உங்களுக்கு என்னென்ன கரெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், நோட் பண்ணிட்டு போங்க. ஏன்னா திரும்ப நீங்கள் போய் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தா டிஎஃப்சி சென்டர் போகக்கூடாது, அதை நீங்கள் என்ன பண்ணணும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இந்த ஹையர் செகண்டரி மார்க் வந்து நிறைய பேருக்கு ஷோ ஆகலை, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் பெர்மனன்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை ஒழுங்காக கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எங்கே சார் நடக்கும், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் டிஎஃப்சி சென்டர் போகணுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. அதாவது ஸ்போர்ட் கோட்டாவுக்கு மட்டும்தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கிடையாது அவங்களுக்கு, ஸ்போர்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா சென்னை வர சொல்லியிருக்காங்க. மற்றபடி அது வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கிடையாது, அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். சார் என் பேர் வரல சார், என் பேர் வரல சார்னு சொல்லி ஒரு PDF ஃபைலில் காட்டிட்டு எல்லா பேரும் என்ன பண்ணுங்க எனக்கு கால் பண்ணிங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்க பசங்களுக்கு இருக்க அந்த PDF ஃபார்மெட் தான் வந்திருக்கு. PDF ஃபைலில் நேமு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஷெட்யூல், எந்த இடத்துக்கு போகணும், இதெல்லாமே வந்து அந்த PDF ஃபைலில் இருக்குது. இது யாருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அப்ளை பண்ணிக்க பசங்களுக்கு தான், அவங்களுக்கு கிடையாது. அதனால் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து டிஎஃப்சி சென்டர் போகணுமா இல்லை ஆன்லைனில் வெரிஃபை பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற அப்டேட் வந்து வரக்கூடிய நாட்களில் தான் வரும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து 27ஆம் தேதி வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைம் வந்து கொடுத்துருக்காங்க, அதுலேயும் எக்ஸ்டெண்ட் ஆகுமான்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. ஏன்னா நிறைய இன்னும் என்ன பண்ணணும்னா இந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் நிறைய சர்டிஃபிகேட் வந்து சிபிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் ஷீட் இதெல்லாம் வர வேண்டியிருக்கு, அதனால் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு தான், சரியா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா சிபிஎஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ரிண்ட்டோ, அதாவது ரிசல்ட் வந்துருக்கு பார்த்திங்களா, அந்த ப்ரிண்ட் அவுட்டே நீங்கள் வச்சு என்ன பண்ணலாம், அப்லோட் பண்ணலாம். அவங்களுக்கு என்ன தேவைன்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் தேவை.
ஹையர் செகண்டரி மார்க்கை பொறுத்த வரைக்கும் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் தேவை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. வரக்கூடிய நாட்களில் அந்த டென்டேட்டிவ் ஷெடியூல் வந்து என்ன பண்ணுவாங்க சொல்லிடுவாங்க. அடுத்து வந்து சர்வீட் வெரிஃபிகேஷன் வந்து எப்போ நடக்க போகுது, ரேண்டம் நம்பர் வந்து எப்போ வெளியிட போகிறாங்க, ரேங்க் வந்து எப்போ வெளியிட போகிறாங்க அப்படிங்கிற ஷெடியூல் வந்து வரக்கூடிய நாட்கள் நமக்கு வந்துடும். அதனால் டிஎஃப்சி சென்டர் வந்து போகக்கூடிய ஆட்கள் வந்து ரொம்ப தெளிவாக ஒரு தடவை போனீங்க அப்படின்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு போங்க. திரும்ப நீங்கள் போகணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு என்ன பண்ண வராதிங்க. அதனால் நம்ம இதுலேயும் நிறைய டவுட் உங்களுக்கு இருக்கலாம். அப்படி டவுட் எது இருந்துச்சுன்னா நீங்கள் கையில் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். ஆஃப்டர்நூன் போடக்கூடிய வீடியோ மறக்காமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.